வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பரணி நட்சத்திரத்தை பற்றிய ஒரு சிறு ஆய்வு. பொதுவாக பரணி நட்சத்திரத்தின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இவர்கள் எப்படிப்பட்ட நடை உடை பாவனை கொண்டவர்கள், எதற்கு தகுந்தவர்கள், எகத்திற்கு தகுதி அற்றவர்கள் என்று நாம் ஒரு சின்ன கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் சுகத்தன்மைகளுக்கு அடிமையானவர்கள். அதில் சோம்பேறித்தனமும் இருக்கலாம், நேரத்தை டீல் பண்ண தெரியாது, நேர காலம் பார்த்து வேலை செய்ய தெரியாது, நேர காலம் பார்த்து பேச தெரியாது, இப்படிப்பட்ட சில தன்மைகளெல்லாம் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்கென்று ஒரு சிறப்பு ஒன்று. ஏனென்று கேட்டால், இந்த நட்சத்திரத்தில் இருந்த ஒரு பிள்ளை அல்லது ஒரு வீட்டில் இருந்த பரணி இருந்ததுன்னா அந்த வீட்டுக்குள்ள அடிப்படை வசதிகளுக்கு பஞ்சம் இருக்க வாய்ப்புகளே இல்லை. அப்போ ஒரு பக்கத்தில் பார்த்தால் நோயற்ற சுகமான நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான காலச்சக்கரத்தை உருவாக்கி கொடுக்கும் என்றாலும், அப்படிப்பட்ட இயல்பு கிடைத்த காரணத்தால் சுகத்தன்மைகளோடு சேர்ந்த சோம்பேறித்தனத்தில் அடங்கி போகிற வாய்ப்புகளும் இந்த பரணிக்கு சொந்தம். இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் உண்டு. இதில் முதல் பாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சூரியனுடைய அந்த எண்ண ஓட்டத்தை, அதிகாரத்தை, அந்த அம்சத்தை பெற்று தன்னை நகர்த்தி கொள்ளக்கூடியவர்கள். அப்போ இந்த இடத்துல சூரியனும் சுக்கரனும் இணைந்திருந்தால் என்ன பலன், அப்படிப்பட்ட தன்மைகள் இவர்களுக்கு மனோரீதியாக எண்ணங்களில் வரும். அப்போ சூரியனும் சுக்கரனும் சேர்கிற போது என்ன, கொஞ்சம் வேகம், கொஞ்சம் கோபம், டென்ஷன் ஆகிறது, அடுத்தவங்களை குறை சொல்கிறது, அடுத்தவங்களை அடக்கி வைக்கிறது, பொறுமை இல்லாமல் போகிறது, எதை எப்போ செய்யணும்னு தெரியாமல் குழப்பிக்கிறது, டென்ஷன் கோபத்தில் சொந்த பந்தங்களை இழக்கிறது, பிள்ளைகளிடம் கூட கெட்ட பேர் வாங்கிறது, ஒத்து போக முடியாத ஒரு தன்மையை உருவாக்குறது. ஸோ இதெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் அறிவாளி, என் பேச்சையே அவங்க கேட்கல, கேட்டால் நல்லா இருப்பாங்க, கேட்க மாட்டேன்றாங்க, இப்படி என்று தன்னை நினைத்து கொண்டு நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய குணம் இருக்கும். இது முதல்ல நல்லதா கெட்டதான்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த பரணி நட்சத்திரம் 1 பாகத்துக்காரங்களுக்கு லௌகீக சிந்தனைகள் குறைவாக இருக்கும். ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட இந்த அட்ராக்ஷன் சொல்லுவோமா இல்லையா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஒரு விதமான அட்ராக்ஷன் தன்மைகள் என்பது சற்று குறைவாக இருக்கும். அங்கும் இவங்ககிட்ட ஒரு ஆளுமை தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் ஆளுமை காட்டினால் ஆளுமை இருக்குமே தவிர அன்பு இருக்காது. அப்போ அன்பில்லாத இடம் வந்து கருகிய சருகு போல் காட்சியளிக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் தளர்த்தி கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பரணி 1 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்பமே ஒரு 16-17 வருஷம், குறைஞ்சது 18-19 வருஷம் கூட சுக்கரதசை இருக்கும். இந்த சுக்கரதசை என்பது ஒருவேளை லக்னத்திற்கு 3 இடத்தில் இந்த சுக்கரன் இருக்கும்படியாக இருந்தால், இந்த பிள்ளைங்க 3 ஒருக்க ஸ்கூலை மாற்றிக்கிட்டு போகும், ஊர் ஊராட்சி தூவாங்க, இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் பார்க்க போனால் முழு பலன் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் பரணி 1 பாதத்தில் பிறந்தவர்கள் குண இயல்புகள் இப்படித்தான் இருக்கும். அதுபோல் பரணி 2 பாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க வந்து கொஞ்சம் அறிவுக்கு கட்டுப்பட்டவர்கள், அடுத்தவர்களை மதிப்பதற்கு தெரிந்து கொண்டவர்கள். புதனும் சுக்கரனும் இணைந்தால் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்குமோ அந்த கல்ச்சர் அவங்ககிட்ட இருக்கிறத பார்க்கலாம். அப்போ இதை புதன் சுக்கரன் நினைக்கிற போது ஒரு ஆர்டிஸ்டிக் நேச்சர் அவங்ககிட்ட வரும், கற்பனா சக்தி பெருகும், காதல் இருக்கும், இசை இருக்கும், நாட்டிய நடனங்கள் இருக்கும், எதையும் சட்டென்று புரிந்து கொள்ளுகின்ற அம்சங்கள் இருக்கும், எதையுமே அடுத்தவர்களுக்கு போதிக்க தெரிகின்ற அந்த சொல்லாற்றல் இருக்கும். மொத்தத்தில் அறிவுக்கு கட்டுப்பட்டு தன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய சிந்தனைகள், சித்தாந்தம் இவங்ககிட்ட இருக்கிறத பார்க்கலாம். நுண்ணறிவு பெற்றவர்களாக இருப்பாங்க. இப்போ பெரிய கம்பெனிகளில் சிஓ இருக்கிறவங்க, பெரிய கார்பரேட் கம்பெனியின் தலைமை பிடத்தை அலங்கரிக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரணி 2 பாதத்தில் இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் நாடு விட்டு போகிறது, ஊர் விட்டு போகிறது, அடுத்த இடத்துக்கு போகிறது, தூரதேசங்களுக்கு பயணமாகிறது, அரசாங்கத்தின் ஒப்புதலை பெற்றுக்கொண்டு அடுத்த இடங்களில் போய் வாழ்க்கையை பார்க்கறது, இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும். அரசாங்கத்திலேயே கூட பெரிய பெரிய பதவிகளுக்கு செல்லக்கூடியவங்க இருக்காங்க. ஒரு செக்ரட்டரி லெவலில் ஒரு வேறு நாடுகளில் போய் உட்கார்ந்து நடத்துகிற அந்த தன்மையுடைய இப்படிப்பட்ட பெரும் பதவிகளை அலங்கரிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, தூதர்களாக வாழக்கூடியவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆக இந்த பரணி 2 பாதத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அறிவு, கல்வி, அந்த கல்வி சார்ந்த துறைகளின் வளர்ச்சி, இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும். இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். அன்பு இருக்கும், காதல் இருக்கும், உருகி வாழுகிற தன்மைகள் இருக்கும்.
இந்த பரணி இரண்டாம் பாகத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் லவ் மேரேஜ் பண்ணுறது கூட வாய்ப்புகள் வரும். ஏனென்றால் இவர்கள் அறிவு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து விட்டால் மயங்கிடுவாங்க. அந்த பெண் அறிவார்ந்த ஒரு ஆம்பளையை பார்த்தா மயங்கிடுவா. அப்போ அந்த இடத்துல காதல் மலர்வதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஆக பரணி இரண்டாம் பாதம் என்று சொல்லக்கூடியது மிகச்சிறப்பான ஒரு வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது. இவர்களுக்கும் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் ஆரம்பத்தில் சுக்கரதசை இருக்கும், 16 வயது வரை சூரிய தசை நடக்கும், 16 லிருந்து 26 வயது வரை சந்திரதசை, குறிப்பிட்ட நல்ல பருவத்தில் சந்திரதசை. இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் மேசத்திற்கு 4ஆம் பாவாதிபதி. அவர்கள் அவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய, சொந்தமாக சுயமாக தங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்ளக்கூடிய, கடல் தாண்டி செல்லக்கூடிய, உயர்ந்த பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய இத்தனை தன்மைகளும் இந்த பரணி இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதே பரணி 3ஆம் பாதமாக எடுத்துக்கொண்டால் கம்ப்ளீட்லி அவர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். சுக்கரன் ஆதிக்கம்னா என்ன? தன்னை அழகாக வைத்துக் கொள்வது, தான் அழகாக இருப்பது, வயதை மீறிய அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய காட்சிகள், ரசனைத்தன்மைகள், உணவுல நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது, நல்ல பதம் பார்த்து சாப்பிட்றது. ஒரு பழம் வாங்கி கொண்டு வச்சா கூட அவங்களுக்கு தான் தெரியும் இதுதான் சாப்பிட்ற பருவம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட பதமான வாழ்க்கை வாழக்கூடிய தன்மைகள் இந்த இடத்துல இந்த பரணி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த பரணி 3ஆவது பாதத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் ஒரு விதமாக எல்லோரையும் அரவணைத்து கொள்ளக்கூடியவர்கள், அத்தனை பேர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அரவணைத்து செல்லக்கூடியவர்கள். ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயத்தில் இந்த பரணி 3ஆவது பாதத்துக்காரர் நிறுத்தினா அந்த பிரச்சனையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல ஒருவருக்கு ஒருவர் பகை என்பதை கூட நிராகரிக்கக்கூடிய தன்மைகளோட தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள். நிறைய ஜட்ஜிகளை பார்க்கலாம், நிறைய பெரிய மனிதர்களை பார்க்கலாம், ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள், குடும்பத் தலைவர்கள், பிரச்சனைக்குரிய இடத்தில் தீர்வாக்கக்கூடியவர்கள், இந்த கலை நயம் படைத்தவர்கள், ஓவியர்கள், கட்டிடக்கலை சம்பந்தப்பட்ட நுணுக்கத்தை கற்றவர்கள், துணிமணிகளை வெட்டி தைக்கிறவங்க, டிசைன் போடுறவங்க, கார் டிசைன் பண்ணுறவங்க, எந்த ஒரு விஞ்ஞானத்திலும் அடிப்படை டிசைன் வேணும், பேப்பரில் டிசைன் போடுறவங்க, இப்படிப்பட்ட அனைத்திலும் இந்த பரணி 3ஆவது பாதத்தில் பிறந்த பிள்ளைகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இவங்க கற்கிற போதே பார்த்தீங்கன்னா வாத்தியாரோட ஒரு தொடர்பு வச்சுக்குவாங்க, அதே மாதிரி ஸ்கூலில் படிக்கிற நல்ல படிக்கிற பசங்களோட ஒரு தொடர்பு வச்சுக்குவாங்க, ஒரு புத்தகத்தில் கூட அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பரிமாற்றங்கள் இருக்கும். இப்படி அநேக விஷயங்களில் இந்த பரணி 3ஆவது பாதத்துக்காரங்க பிரமாதமாக இருப்பாங்க. வயது வித்தியாசம் தெரியாமல் தன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூடியவர்கள், 4 குழந்தைகளுக்கு தாயாக இருந்தாலும் அதில் மூத்த குழந்தையும் அந்த அம்மாவும் ஒன்றா இருந்தால் அக்கா தங்கச்சி மாதிரி காட்சி கொடுக்கக்கூடிய சில குடும்பங்களை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட தன்மைகள் இந்த பரணி 3ஆம் பாதத்திற்கு சொந்தம். அது மட்டுமல்ல, பயணங்களில் விருப்பப்படக்கூடியவர்கள், நல்ல வாகனங்களை ஓட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க. சில நேரங்களில் சில பேர் பார்க்குறோம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார், அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வந்தால் நான் சரியாயிடுவேன்னு போயிட்டு வருவாங்க. சில பேர் பார்க்குறோம், ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஹோட்டலில் நல்ல உணவு கிடைக்கிது போய் சாப்பிட்டு விடலான்ட்டு போகிறம்பாங்க. சில பேர் பார்க்குறோம், எடுத்த உடனே ஸ்வீட் சாப்பிடுவாங்க, சாக்லேட் சாப்பிடுவாங்க, விருப்பமாக இருப்பாங்க, எதையுமே பங்கு வைத்து எல்லோரும் இனிமையாக வாழ்வதற்குண்டான சூழலை ஏற்படுத்தி கொண்டாடுவாங்க. இந்த பரணி 3ஆம் பாதத்துக்காரங்க எவ்வளோ வயசானாலும் பர்த்டே கொண்டாடுறத பார்க்கலாம். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும். இது என்ன சார், கிராமத்துவாசி கூட கொண்டாடுவானா? அவனுக்கு கிராமத்துவாசி கேக்கு வாங்கி கொண்டாட தெரியாது, கோயிலுக்கு போயிட்டு துணி அடிச்சுட்டு வருவார். ஆக மொத்தம் அந்த பர்த்டே அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த பரணி 3ஆம் பாதத்திற்கு இருக்கும். இவர்களுக்கு குறைந்தபட்சம் 6-7 வயது முடிகிற வரைக்குமாவது அந்த சுக்கரதசை நடக்கும். ஒரு 13 வயதுகளில் இவர்கள் சூரிய தசை முடியும், அதற்கு பின்னாடி சந்திரதசை 23 வயது வரை நடக்கும். இந்த பிள்ளைகளுக்கு தான் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படக்கூடியதாக அமையும். இருந்தாலும் திருமணம் சரியாக போகும். இது பரணி 3ஆவது பாதம். இதே பரணி 4ஆவது பாதம் என்று எடுத்துக்கொண்டால் இவர்கள் வந்து ஒரு மிலிட்டரிக்காரனுக்கு சமம், ஒரு போலீஸ்காரனுக்கு சமம். கையில் தடி இருந்தால் அடிச்சிருவாங்க, துப்பாக்கி இருந்தால் சுட்டுடுவாங்க. இப்படிப்பட்ட பொறுமையற்ற தன்மைகள், கோபங்கள், டென்ஷன், எமோஷனல், குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தண்டனை உண்டு. தான் பெற்ற பிள்ளையாக இருந்தால் கூட சட்டுன்னு அடிக்காமல் விட மாட்டாங்க. இப்படிப்பட்ட சில டீச்சர்ஸ் தான் ஸ்கூலில் அமைஞ்சிக்கிட்டு பிள்ளைகளை பாடாக படுத்திடுவாங்க. பிள்ளைங்க அந்த கிளாஸ் வருதுனாலே நடுங்கும்.
ஐயோ முக்கால் மணி நேரம் என்னென்னு போக போதும் தெரியலேன்னு பயப்படும். இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் இந்த பரணி நான்காவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குணங்களாக இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் ஒன்று, ரொம்ப கராராக இருப்பாங்க, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, சின்சியராக இருப்பாங்க. இவங்களை பார்த்து தான் நேரத்தையும் காலத்தையும் கற்றுக்கணும். இவங்களை பார்த்து தான் உழைப்பு எப்படிங்கிறத கற்றுக்கணும். எந்த சூழலுக்கும் தன்னை விட்டு கொடுக்காமல் உழைக்கக்கூடியவர்கள். 50 கிலோ தூக்க முடியும், 80 கிலோ தூக்கணும், யாரும் இல்லை, எப்படியாவது அது தலைக்கு ஏற்றணும், ஏற்றிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொறுமையான, ஒரு சகிப்புத்தன்மையான, ஒரு விதமான பலமான எண்ணங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாளர்கள் என்று சொன்னால் இந்த பரணி நான்காவது பாகத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. இந்த பரணி நான்காவது பாகத்தில் பிறந்தவங்களுக்கு கோபம் வருமே தவிர கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. இவங்களை ஈஸியாக ஏமாற்றலாம். இது குழந்தைகள், உங்கள் வீட்டு குழந்தைகள் பரணி நாலாவது பாதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைங்கிட்ட நீங்கள் அன்பாக பேசி, நான் அம்மா இது செஞ்சு கொடுக்குறேன், உனக்கு அது பண்ணி கொடுக்குறேன், நீ செல்லம் இல்லை பொண்ணு இல்லைன்னு சொன்னால் அது செஞ்சிடும். இப்படி இந்த குழந்தைகளிடம், இந்த பெரிய மனிதர்களிடம் நாம் பேச கற்றுக்கொண்டால் இந்த பரணி நான்காவது பாதம் என்பது மிகச்சிறப்பை கொடுக்கும். சட்ட வல்லுநர்கள், மருத்துவத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க, ஜட்ஜில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஊர் விட்டு ஊர் போகிறவங்க, நிறைய பயணம் பண்ணுறவங்க, சாப்பாட்டு தொழில் நடத்துகிறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஸ்வீட் ஸ்டால் அப்படி இப்படின்னு பண்ணுறவங்க, இது மாதிரியான அனைத்து இடங்களிலும் இந்த பரணி நான்காவது பாதம் ஒன்று இல்லாமல் இருக்காது. ஒரு 10-15 பேர் ஒரு ஸ்வீஷாலில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது நல்லா விசாரிச்சிங்கன்னா பரணி நாலாவது பாதம் ஒன்று வேலை பார்க்கும். இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும். இது போல் இந்த பேக்கேஜ் இண்டஸ்ட்ரி பண்ணுறவங்க, பிரிண்டிங் தொழிலுக்கு போகிறவங்க, டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க, அழகழகாக தங்களை ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடியவங்க, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த பரணி நான்காவது பாதத்து பிள்ளைகளுக்கு இருக்கும். ஆனாலும் இவர்கள் கரார் பேர்வழிகள், அன்பை இழந்தவர்கள். இவர்கள் அன்பை எதிர்பார்ப்பார்கள், ஆனால் யாரும் இவர்களுக்கு அன்பை வழங்குவதில்லை. ஏனென்று கேட்டால் இந்த கரார் தன்மைகளால் மக்கள் இவர்களிருந்து ஒதுங்கி நிற்கக்கூடிய காட்சிகள் இருக்கும். இது உடன்பிறப்புகளிலும் இருக்கும். ஒன்றா பிறந்து வளர்ந்த இளம் பிள்ளைகள்கிட்டே நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட பரணி நாளில் பிறந்தவங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 5 வருடமாவது சுக்கிரதசை இருக்கும். சூரியன் ஒரு 6 வருடம், சந்திரன் ஒரு 10 வருடம், 21 வயதுகளுக்கு பின்னாடி செவ்வாதசை வந்துடும். இந்த 21-28 வயசு வரைக்கும் செவ்வாதசை நடக்கும். திருமணம் என்பது கசக்க ஆரம்பிக்கும். திருமணத்தை தள்ளி போடுவாங்க. அதையும் மீறி சின்ன வயசில் கல்யாணம் பண்ணால் அந்த 7 வருஷ கால செவ்வாதசை கொஞ்சம் மனசுக்குள்ள கோபதாபத்தை கொடுக்கும். சில பிரிவினைகளை கூட உருவாக்கலாம். இந்த மாதிரி ஜாதகத்தை இப்படிப்பட்ட தன்மைகளை புரிந்து கொண்டு உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நடத்தினீர்கள் என்றால் குடும்பம் இனிமையாக இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும், ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள், செயல்பாடுகள், நடைமுறை பாவனைகள், இவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளுகிற போது எப்பேற்பட்ட இடைஞ்சலையும் தகர்த்தெறிந்துவிட்டு சமாதானமாக இனிமையாக குடும்பத்தில் 10 பேர் இருந்தாலும் ஒரே மாதிரி சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கு இது பயன்படும் என்று கூறுகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி அவர்களே.